ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நெக்ஸ்ட் படமான லால் சலாம் படத்தில் தலைவரோட கேரக்டரை பற்றி சில சூப்பர் தகவல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ என்னென்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பாஸ், ரஜினி சாரோட ஜெயிலர் ரேம்பேஜுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்லாம் தலைவரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லணும் நண்பாஸ். ஸோ வெயிட்டிங்கில் இருக்கும் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லால் சலாம் படத்தில் தலைவரோட கேரக்டரை பற்றி ஒரு சூப்பர் நியூஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் லால் சலாம் படத்தில் தலைவர் வந்து கேமரா ரோலில் வரப்போகிறாரு அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்த தகவலின்படி தலைவர் வந்து லால் சலாமில் எக்ஸ்டெண்டட் கேமரா ரோலில் நடிச்சிருக்கிறாராம். அதாவது தலைவரோட போர்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப நிறையா நேரம் வரப்போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல், ரஜினி சாரோட மொய்தீன் பாய் கேரக்டர் வரப்போகிற போர்ஷன்ஸ்லாம் படத்தில் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நியூஸும் வந்திருக்கு. என்ன சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், எல்லாரும் ஹாப்பியா? கேமே ரோலில் இல்லாமல் தலைவர் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நிறையா சீன்ஸில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல், லால் சலாம் படம் வந்து பொங்கல் 2024 வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நண்பாஸ், நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பாஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.